வணக்கம். தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். என்கிட்ட பேசும் நபர்கள் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கடன் வாங்கிட்டோம், சிறு தொகையாக இருந்தது, நிறையா ஆயிடுச்சு, இப்போ வளர்ந்துக்கிட்டே போகுது, அதை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் எங்களுக்கு உண்டாக மாட்டேங்குது, வருமானமும் அதுக்கு உண்டான மாதிரி வளர மாட்டேங்குது, இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோதிடன் உள்ள கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி எதை கவனிக்கணும், கடன் கொடுக்க போகிறப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. இப்போது ராகு காலம்னு சொல்லக்கூடிய காலத்தில் போய் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ ஜாமீன் கையெழுத்தோ நீங்கள் போடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்டவர், முக்கியமானவர், உங்களுடைய சொந்தக்காரவங்க, உங்களுடைய கூட பிறந்தவங்க, இப்படி யாராக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி அப்படின்ற தினங்களில் அவங்களுக்கு கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ ஜாமீன் கையெழுத்து போகிறதோ செய்யக்கூடாதுன்று குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் யமகண்ட காலம்னு சொல்லி ஒரு காலம் வரும். நாள்காட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யமகண்டம்னு போட்டிருப்பான். இன்னொன்று வந்து குளிகை காலம்னு போட்டிருப்பான். இந்த நேரங்களில் உங்களுடைய கடன் தொகையை கொண்டு போய் வங்கியில் செலுத்துறதா இருந்தாலோ, இல்லை யாருக்கிட்டே அது வாங்கின கடனுக்காக ஒரு சிறு தொகையை வட்டியோடு கொடுக்க போகிற மாதிரி இருந்தாலோ, இந்த காலத்தை கவனித்து அந்த காலத்தில் கொடுத்தீங்கன்னா வேகமாக உங்களுடைய கடன் அடைபட்டுரும். அதாவது இந்த மாதிரியான காலத்தில் ஏதாவது ஒரு செயலை செய்தால் உடனடியாக அது வளர்ந்து அதை நிறைவாக்கிறோம், சுபமாக முடிச்சிடும் அப்படின்றது தான் அந்த ஜோதிட நூலில் சூட்சமமாக சொல்லப்பட்ட விஷயம். இது தாங்க ரொம்ப கவனித்து கடன் வாங்குறப்பையும் கடன் கொடுக்குறப்பையும் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ ஐயா கிட்டே போய் இதை பற்றி நான் கேட்டேன், கடன்னா என்ன, கடன் யாருனால வருது, இதுக்கு எந்த கிரகம் காரணம் அப்படின்னு சொல்லி நான் ஐயா கிட்டே கேட்குறப்ப, ஆசான் அகத்தியர் ஐயா எனக்கு சொன்னதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடன் சொல்லக்கூடியது மனித பிறப்புலேயே தொடங்குது, பிறவிக்கடன் தான் நம்மளுக்கு பிறவியே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு மனுஷனும் பிறக்கிறப்ப அவனுக்கு சொத்துனால கடனோ, இல்லை உடல்னால கடனோ, இல்லை வருமான கடனோ, முன் ஜென்மாவில் செய்த பாவத்தின்படி அமைஞ்சு தான் அவங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவாக எனக்கு புரிய வச்சாரு. அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது திருச்சேரின்ற ஒரு ஊர், அந்த ஊரில் கடன் நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லியே அந்த முகப்பில் அந்த போர்டே போட்டிருப்பாங்க. அங்கே திங்கக்கிழமை அன்றைக்கி வாங்க, சாரா பரமேஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், உங்களுக்கு கடன்லாம் நிவர்த்தி ஆயிரும், இது மாதிரி 12 வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது. நான் அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன், தரிசனம் பண்ணேன், அர்ச்சனை பண்ணேன், என்னோடய கடன் நிவர்த்தி ஆயிருமா, இருந்தும் சில நேரங்களில் நான் கொஞ்சம் மன உளைச்சலில் தான் இருக்கிறேன்னு கேட்குற நிறைய நபர்கள் என்கிட்ட வர்றாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கடன் நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்லக்கூடியது முன்ஜென்மாவில் நம்ம செய்த பாவ புண்ணிய கடன்களை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அங்கே அந்த மூர்த்தம், அந்த மூர்த்தி, அந்த கோவில் ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. இப்படி தான் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தார். இப்போ முன்ஜென்மாவில் நம்ம என்ன பாவம் புண்ணியம் செய்திருக்கோமோ அந்த கணக்கை இவங்க கழிப்பாங்க. அப்போ இந்த கணக்குன்னு சொல்லக்கூடியது எப்போ வேலை செய்ய துவங்குது, உங்களுடைய கர்ம கணக்கு காலத்தால் ஏற்படும். கடன் எதுக்காக போய் வாங்குகிறோம், ஒரு அவசர தேவை, ஏதாவது ஒரு விபத்து இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைய படிக்க வைக்க போயிருப்போம், அதுக்கு கொஞ்சம் காசு பணம் கட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாண தேவை இருக்கும், ஒரு வீடு, ஒரு நிலம், இது மாதிரி எதுக்காவது செலவு பண்ணுறதுக்கோ முதலீடு பண்ணுறதுக்கோ தான் நம்ம கடன் வாங்குவோம். சில பேர் வியாபாரத்துக்காக கடன் வாங்கி மாட்டிப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான தேவைகள் வந்து காலத்தால் தான் ஏற்படும். அப்போ இந்த காலத்தை அழித்து நம்மளை காப்பாற்றுறது, அதாவது காலத்தை மாற்றக்கூடியவர் யாருன்னு கேட்குறப்ப சிவபெருமான். அவர் கால சம்ஹார மூர்த்தியாக திருக்கடையூர்ன்ற ஊரில் காட்சி கொடுத்தார். அமிர்த கடேஸ்வரர் லிங்க ரூபம், திருக்கடையூரில் அமிர்த கடேஸ்வரராக இருந்து கால சம்ஹார மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுத்து நம்மளை காலக்கணக்கிலிருந்து விலக்கி வைக்கிறார். அப்போது நீங்கள் திருக்கடையூர்ன்ற ஊருக்கு போய் அமிர்த கடேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு கால சம்ஹார மூர்த்திட்டு உங்கள் பேரு நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் நந்தீஸ்வரர் வீட்டில் இருப்பார். அவர்கிட்ட வந்து சிகப்பு துண்டு அவர் கழுத்துலையோ இல்லை அவர் உடம்புலையோ போத்தி விட்டுட்டு அவரையும் ஒரு 3 முறை வளம் வந்து வணங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருச்சேரி வரணும். திருச்சேரி வந்து அவங்க அங்கே சொல்லப்பட்ட விஷயம் போல் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா இதுதான் முறையான பரிகாரம். இந்த முறையான பரிகாரத்தை செய்கிறப்ப காலக்கணக்கு உங்களுக்கு சமம்படும். இங்கே திருச்சேரியில் இருக்கக்கூடிய பெருமான் உங்களுடைய கர்ம கணக்கிலிருந்து அதை எடுத்து அந்த கடனை நிவர்த்தி பண்ணிடுவார். இப்படி கடன் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுடைய சங்கடங்கள் போக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லா வரும். இப்படி கோவிலில் போய் இந்த பரிகாரத்தை செய்துக்கணும். ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். இப்போ வாஸ்து நூல் படி கடன் எதனால் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப தண்ணி விரயமாகக்கூடிய வீடுகளில் கடன் நிறையா வரும். இப்போ சனின்னு சொல்லக்கூடிய கிரகம், அவர் தண்ணிக்குள்ளே இருக்கார், தண்ணியாகவும் இருப்பார். அதே மாதிரி அவருடைய தம்பி குபேரன்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணிக்குள்ளே மீனாக இருக்கிறார். இவருடைய அண்ணன் யமதர்மராஜன், அவர் வெளியில் இருக்கிறார்.
வெளியிலனா வான்மண்ட இடத்துல மேகமூட்டமாக இருப்பார். அவர் இவங்க மூன்று பேருமே தண்ணிக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்க தான் முதல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் நீரில் கண்டோன்னு சொல்லக்கூடியது தர்மராஜன்டவரும், நீர் விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு செலவாக மாறிடும், இந்த மீன் அப்படின்னு சொல்லக்கூடியதை வீட்டில் தொட்டிக்குள்ளே வச்சு வளர்க்குறப்ப அது நமக்கு வருமானமாக உண்டாயிடும். இதை தான் அந்த பெரியவங்க அன்றைக்கி சொல்லுவாங்க, காசை பார்த்து செலவு பண்ணுப்பா, தண்ணி போல் விரயம் பண்ணிடாத, காசை தனியாக இறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் எடுத்துட்டிங்கன்னா, தண்ணியை காசு மாதிரி பாவித்து சேமித்து சிக்கனமாக செலவு பண்ணு, அப்போ தான் உனக்கு சேமிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காசும் தண்ணியும் ஒன்றுன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் வந்து நீர் விரயம் இருக்கவே கூடாது. அது இல்லாமல் பண்ணிட்டீங்கனாலே 90% உங்களுக்கு கடன் பணம் வந்தாலும் செலவாகுது அப்படிங்கிறக்கூடிய விஷயங்கள் தடைப்பட்டு கட்டுப்படும். இதை நம்ம முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சேமிப்பும் சரி, வருமானமும் சரி, விரயமும் சரி, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து வளர்ச்சி அடைகிறதுக்குண்டான உதவிகளை நமக்கு செய்யும். நன்றி. தெய்வ சங்கல்பம்.